ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. நான் இப்போ கொஞ்ச நாளாக என்னோட அது வீடியோஸ் எதுவும் போடலையேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரீசன் வந்து என்னோட டாட்டரோட வெட்டிங் இருந்ததுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஒரு ஐ திங்க் ஒரு 2 to 3 months ப்ராபப்ளி. ஸோ இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஸோ ஐ எம் பேக் டு ஃபார்ம். ஸோ நான் நினச்சேன் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு ஸ்வீட்டான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. என்னடா அது ஸ்வீட்டான வீடியோனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்வீட் ஐட்டம் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன ஸ்வீட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் இதை பண்ணியிருக்கலாம், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் சரி இப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஒரு புது ஸ்வீட் ரெசிபியோடு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து ரெசிபி வந்து எங்கள் அம்மாட்ட தான் நான் கற்றுனேன். இது இட்ஸ் நத்திங் பட் துதி ஹல்வா. ஸோ வெஜிடபிள்லேயும் ஹல்வா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் காமிக்கலான்ட்டு. இது ஆக்சுவலி ஆர்கானிக் துதி ஹல்வான்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோடய கார்டனில் விளைஞ்ச துதியை வச்சு ஹல்வா பண்ணுறது. ஸோ அந்த துதி, ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன், ஆர்கானிக் துதி. கார்டனில் ஜஸ்ட்டு அந்த துதியோட சீட்ஸ் போட்டு விளைஞ்சது. நன்னா சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதை வச்சு துதி ஹல்வா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு துதி காமிச்சேன் இல்லையா, ஹோம் க்ரோன் துதி. அதை வந்து நல்லா வாஷ், தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு தோலியெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை வந்து உங்ககிட்ட என்ன துருவல் இருக்கோ, சப்போஸ் இது வந்து கொஞ்சம் முத்தின காயாக இருந்தால் நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். பட் இது வந்து நல்ல ஹோம் க்ரோன் அண்ட் நல்ல பிஞ்சாக தான் இருக்குது. ஸோ பிகாஸ் சீட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக பேபியாக இருக்கிறதுனால இதோடய சேர்த்து நம்ம துருவிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக இதை வந்து நல்லா அது மாதிரி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மொட்டை கோஸ் மாதிரி இருக்கும் துருவின அப்புறம். இதை துருவிட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணிட்டு இந்த கப்பால் இதுக்கு தகுந்த சுகர் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து நல்லா உதிரி உதிரியாக துருவி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃபை துருவியாச்சு நம்ம. இதே மாதிரி இந்த ஹாஃபையும் ஃபுல்லாக துருவிட்டு இதை வந்து நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து இந்த துதியை நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அப்படியே துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளோ இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். இதை புழிஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இதோட வாட்டரை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா வாட்டரோட பண்ணால் அந்த ஹல்வாவோட திக்னஸ் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த போலில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கப்பால் மெஷர் பண்ணி இதில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட போகிறோம். இப்படி கையால் அப்படி புழிஞ்சாலே இந்த இதில் இருக்கிற அந்த தண்ணி சத்து வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை இதில் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி நான் இங்கே இருக்கிற துருவி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒட்டை புழியணும். பாருங்கள் எவ்வளோ வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு ஒரு டிப், இதில் இந்த துதியோட வாட்டர் இந்த மாதிரி புழிஞ்ச அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் வந்து கொட்டிட வேண்டாம். இதை வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இந்த துதி வாட்டர் அப்படியே குடிங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வீடியோவில் படித்தது வரைக்கும் இந்த துதியோட துதி அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம், இல்லை வேணுங்கிறவங்க இதை வந்து ஜூஸ் மாதிரி புழிஞ்சு குடிக்கலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி, அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ், துதி, கொஞ்சோண்டு லைக் ஒரு சிட்டிக லெமன் ஜூஸ் அண்ட் ஜீரக பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி புழிஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது, அதே சமயத்தில் இந்த வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு எங்கேயும் நான் படித்தேன். ஸோ ஐ தாட் ஐ ஷேர் தட் டிப் வித் யூ. இல்லை சப்போஸ் அதெல்லாம் பண்ணி குடிக்க டைம் இல்லை, மார்னிங் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ஐ டோன்ட் ஹாவ் தட் டைம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி துதி
பண்ணுற அன்றைக்கி துதி கூட்டு பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் அந்த வாட்டரை புழிஞ்சு வெறும் இந்த துதி வாட்டரே குடித்தா கூட அவ்வளோ நல்லது. இது வெறும் வயிற்றில் குடிங்க, ரொம்ப நல்லது. நானுமே இப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி குடிக்கிறேன் அது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. அண்டு நல்ல அந்த நீர், உடம்புல இருக்கிற அனாவசிய நீர் சத்தெல்லாமும் எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சு ஒட்டை புழிஞ்சு எடுத்த இந்த துதி வந்து இந்த கப் அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த கப் மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து போட்டாலும் ஓகே, இல்லை நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த கப்பால் போட்டாலும் ஓகே. ஸோ நம்ம வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த கப் மெஷர்மெண்ட்டாலும் போட்டு காட்ட போகிறேன். ஸோ இதை இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கப்பில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து இது ஒரு கப் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலான்ட்டு. இப்போ ஒரு கணக்குக்காக ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம வந்து இதில் துதி வச்சுருக்கோம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் பாதாமியும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுலேயே தான் நான் வந்து துதியை நெய்யில் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டோம்னாக்க மேலே அப்புறமா போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கருகு விடாமல் நல்லா பொன் முறுவில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. திடீர்னு யாராவது ஆற்றுக்கு வந்துட்டால் அவங்கக்கிட்ட துதி இருக்குது, அதாவது வெஜிடபிள் தானே, ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ நமக்கு வேறு எதுவும் இப்போ பண்ண டைம் இல்லை அப்படின்னாக்க இது ஒரு நிமிஷம் பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. என்னால் டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் அ ஸ்வீட். ஆப்வியஸ்லி லைக் இப்போ சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு சர்க்கரை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ப்ரௌன் சுகர்னு சொல்கிறா இல்லையா, பனங்கள் கண்டை, அது கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக இதில் சர்க்கரை போட்டு தான் பண்ணுவேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு எடுத்து, ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி துதியை வதக்கிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி வச்சோன்னா ஸ்வீட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அந்த நெய் வாசனை கம கமன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த துருவினை ரெண்டு கப்பு துதி இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகணும். இப்போ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இது வதங்க வதங்க அப்புறமா நம்ம ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கோம், இருந்தாலும் இதில் இன்னும் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச தண்ணியும் அது எடுத்துரும். ஸோ அதனால தான் நான் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நெய் நிறையா போடலை, கொஞ்சமாக நெய் போட்டு வதக்குறோம் நம்ம. ஸோ இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் போன அப்புறமா எவாப்ரேட் ஆன அப்புறமா நம்ம வந்து நிறைய கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஜென்ரலாக நம்ம ஹல்வாக்கு போடுற மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு இருக்க நெய்யும் தேவைப்படாது. ஸோ அந்த விதத்தில் தான் சொன்னேன் நான் ரொம்ப ஹெல்த்தியானது கூட சீக்கிரமும் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் குழந்தை துதி சாப்பிடாதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்தா வெஜிடபிளும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஒரு ஸ்வீட் சூப்பராக இருக்கே அப்படின்னு இன்னொரு தடவை கூட பண்ண கேட்பாங்க. ஸோ இது வதங்கட்டும், இது இன்னும் கொஞ்சம் சுருளை வதங்கினப்புறமா நம்ம நெய் ஆட் பண்ணலாம். வதங்கினப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த துதியை வதக்குறோம் இல்லையா, இது வந்து வேகவும் வேகணும், அதே சமயத்தில் தண்ணி சத்தும் போகணும் இல்லை. பட் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடின மாதிரி வச்சு வதக்கினோன்னா கொஞ்சம் அது வெந்துக்கும். ஏன்னா துதியும் வேகணும், ஹல்வாவில் அந்த துதி வேகலைன்னா அப்படியே பச்சை வாசனை வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நான் அதை மூடி வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நல்லா வெந்து இப்படி அமுக்கினா என்ன சாஃப்டாகிடும், இப்படி எடுத்து பார்த்ததுன்னா கூட தெரியும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் திறந்து பார்க்க போகிறோம்.
तो मुन्ने काम से दिखा इसे इन्होंने नन्ना से मसंजो वर्ग का दिला इसे नन्ना वेहर दिन अर्थां नन्ना मसीय मसीय दां काय नन्ना वेंदर के इसे इसलो वंदे कुन्जो नहीं द वाटर वां कुन्जो एवाप्रेट आने लगा ला कुन्जो मान नम्मा नहीं होती वादकी क्ला सिर्फ इसलो नहीं उठ कर पड़ेगा कुन्जो अधिक अपना मरपड़ी नम्मा कुन्जो उठ मोस सक्करे लांग करंजे इरपन होते सो नला कुन्जो मां होती क्ला दुदी वह ग्रीन कलर सो इतना ना कुछ कुमें कलर ऑरेंज कलर वो बट सपोज फूड कलर एड पड़ो ना अद्कल बट नाम वो कलर आड पड़पोल जस्ट कुम मटा ना पटे नमक वो ஏதாவது கலர் ஆட் பண்ணனும்னா லைக் yellow கலர் or red கலர் ஆட் பண்ணனும்னா அந்த கேசரி மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு அந்த நேச்சுரல் ஃபுட் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நேச்சுரலா எடுக்கறோம் सपोज குழந்தைகள் வந்து இந்த கலர்ல இருந்தா சாப்பிடாதுன்னு நினைச்சிருந்தா you can always add the food color that way உங்களுக்கு என்னன்னு தெரியாது சாப்பிட்ட அப்புறமா நீங்க சொல்லலாம் நீ இப்ப சாப்பிட்டது துதியில ஹல்வா பண்ணிருக்கோம் அப்படினு சோ இப்போ இது வந்து சக்கரை கரஞ்சு நல்லா கலந்துட்டோம் நம்ம சக்கரை கரஞ்சு கொஞ்சம் நல்லா இத கொதிக்கட்டும் கொஞ்சம் நான் फ्लेம இன்கிரீஸ் பண்ண போறேன் இது கொதிக்கும்போது தான் நமக்கு இன்ன கொஞ்சம் நெய் வேணுமா வேண்டாமான்னு தெரியும் பட் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த நெய் வந்து இதுக்கு போதுமானதா இருக்கும் ஏனா நம்ம வந்து முந்திரி பருப்பு நெய்ல தான் வறுத்துறோம் சோ அதனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் சோ அந்த சக்கரை கொஞ்சம் பத்தல அந்த ஓரத்துல எல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்துட்டு வருது சோ கொதிக்க கொதிக்க இன்ன கொஞ்சம் அது கெட்டி ஆகும் இப்போ கொஞ்சம் எப்படி லிக்விடா இருக்கும் சேர சேர நல்லா ஹல்வா பதத்துக்கு கெட்டி ஆகும் அந்த டைட்ல நான் வந்து கொஞ்சமா குங்குமப்பு போட்டு ஏலக்காய் பவுடர் போட்டு இறக்கி வச்சிருவேனா அந்த டை அந்த பதம் வரும்போது நான் காமிக்கிறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதத்தை காட்டுறேன் அதுக்கு அப்புறம் நம்ம மேல கார்னிஷ் பண்ணி போடுறதுக்காக வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பும் ஆல்மண்ட்ஸும் அத அது மேல போடலாம் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம் வேணா காஞ்ச திராட்சையும் கூட நீங்க போட்டுக்கலாம் பட் ஹல்வாவா இருக்கறனால ஐ டோன்ட் வாண்ட் டு டு ஆல் தோஸ் திங்ஸ் பிஸ்தா பருப்பு இருந்தா போட்டா நல்லா இருக்கும் இந்த கிரீன் ஷேடுக்கு बट इनकी ना वो और डिफ्रंटा अब मुंद्रि पर्पूँ स्लेड आलमंडसूँ सो इतमी नर वर्दिया ओर वर वर नम्बर कलरी विटोना कुछ कुछ अट्टी आगे इत गटी आन ना उटे कुछ गटी आ गेटी आग आग वेणूना और इन वन स्पून नै ऊतिकल रोमपे नम्बर ना नै ऊतना को नै फर्स्ट आफ आल एल इटेम इन वो रोम ओवर नाल अब गटी आगाम अब इवे ना ना मेल ऊत वो अब इप्ली ना नरेच मैसूर पाक कलरबद वह मारे ना नरेच अगेन स्वीट वो उम्मीद स्वीट वेमो अभी आड पड़ा बट जेनरल वन इस्ट वन पोटेल ना ऐसा दुदी वो स्वीटन क्या कायक्रिया ना वो वन इस्ट वन पड़े सब पे कुछ कमिया शुगर वो अब मुका कपटकल इला सक्रे वाकूँ वो कुछ इतमी ब्रउन शुगर मारेकल पाक चाहूँ बट कुछ नेर आगे सक
ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பதம் இருக்கு இல்லையா, இந்த பதத்தில் நான் வந்து ஏலக்காய் பவுடரும் குங்குமப்பூவும் போட போகிறேன். கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுருக்கோம். இப்போ அது நல்லா பூத்துண்டு நிறத்தலைண்டு வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி. இதை ரொம்ப விட்டாலும் அப்படியே கல் மாதிரி பாக ஆயிடும். ஸோ இந்த பதத்தில் எடுத்தோன்னா ஹல்வா வந்து சரியாக இருக்கும். ஸோ இன்னொரு 1 மினிட் போல் அப்படி நம்ம கலரி விட்டுட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில் முந்திரி பொருத்தலாம், அதையும் வந்து இதில் போட போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இதில் வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 சொட்டு பைனாப்பிள் எசன்ஸ் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது எசன்ஸ் போட்டுக்கணும், மேங்கோ இல்லை ஆல்மண்ட் எசன்ஸ் இல்லை வெனிலா எசன்ஸ் எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வா எப்பயுமே வந்து வில்லை போட மாட்டோம், ஸோ எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வில்லை போடுற அளவுக்கு கெட்டியாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் அந்த சர்க்கரையும் அந்த துதி எல்லாம் சேர்ந்துட்டு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா பூத்துட்டு வரும்போது நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்போ இந்த பதம் வந்து சரியாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அதை எடுத்து கொட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஆனால் இந்த அடுப்பை அணைச்சி அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் கலரி விட்டுருவாங்க, அதுலேயே அது கொஞ்சம் கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்துலேயோ இல்லை எந்த ட்ரேயில் கொட்ட போகிறோமோ அந்த ட்ரேயில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கொட்டினோடனே அப்படியே பரப்புறன்னு பூத்துண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து கரெக்டான பதம். இதில் வந்து நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம எடுத்து மேலே போட போகிறோம். இப்போ நட்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இதில் முந்திரி பருப்பும் பாதாமியும் நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட துதி ஹல்வா இஸ் ரெடி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு இனிப்பான வீடியோவில் தான் நான் மறுபடியும் என்னோடய கம்பேக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் காட்டுறேன். இன்ஃபேக்ட் என்னோடய கார்டன் வீடியோஸும் நெக்ஸ்ட் வரப்போகிறது. ஸோ என்னோடய கார்டனில் போட்ட வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி பேபியாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கோ அந்த க்ரோத் ஸ்டேஜையும் நான் வந்து ஒரு கம்பைலேஷன் ஆஃப் வீடியோஸில் காட்டுறேன்னா. So, அது வரைக்கும், until I meet you next time in another interesting video, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி. Bye friends!